அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளின் ஆஃப் சுற்றுக்கு எந்தெந்த அணிகள் தகுதி பெறுவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சுற்றுப்பட்டிகளில் தற்பொழுது முப்பத்தி ஒன்பது லீக் சுற்றுப்பட்டிகள் நிறை பெற்றிருக்கின்றன இன்னும் மேலதிகமாக பதினாறு போட்டிகளை காணப்படுகின்றன இந்த சூழ்நிலையில் எந்தெந்த அணிகள் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சுற்றுப்பட்டிகளில் இதுவரை தகுதி பெற்றிருக்கின்றார்கள் பிளே ஆஃப் சுற்று தொடர்பாகவும் எந்தெந்த அணிகள் சுற்றிலிருந்து விலகி இருக்கின்றார்கள் எந்தெந்த அணிகளுக்கு பாரிய போட்டிகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த சுற்றிலிருந்து விலகிய முதலாவது அணியாக எஸ்ஆர்எச் அணியினர் காணப்படுகின்றார்கள் எஸ்ஆர்எச் அணியினர் ஒன்பது போட்டிகளில் விளையாடி வெறும் ஒரு போட்டிகளில் மட்டும் இணைப்பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு மேலதிகமாக ஐந்து போட்டிகள் காணப்படுகின்றன அந்த ஐந்து போட்டிகளில் கூட அவர்கள் தொடர் பெற்றால் கூட இம்முறை அவர்களால் பிளேப் சுற்றுக்கு செல்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லை எனவே இதனை அடுத்து

உடத்தனை பிடிப்பதற்காகவே இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலே ஒரு போட்டி காணப்படுமே தவிர வேறு எந்த விதமான போட்டிகளும் இந்த அணிகளுக்கு இடையிலே இல்லை ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு கீழ்நிலையில் காணப்படுகின்ற ஆர் சிபி கே பஞ்சாப் கிங் அதே போன்று ராஜஸ்தான் ராயல் மும்பை இன்று சாய்க்கிய அணிகள் எவ்வாறுதான் நூற்றி மூன்று நாள் கூட இவர்களை முந்துவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை அதிலே இவர்களை முந்துவதற்குரிய வாய்ப்புகள் கொண்ட ஒரே ஒரு அணியாக ஆர் அணியினர் காணப்படுகின்றார்கள் அவர்கள் மொத்தமாக பத்து போட்டிகளில் விளையாடி ஆறு போட்டிகளில் வெற்றியினை பெற்று பன்னிரண்டு புள்ளிகளுடன் காணப்படுகின்றார்கள் அவர்களுக்கு மேலதிகமாக நான்கு போட்டிகள் காணப்படுகின்றன அந்த நான்கு போட்டிகளிலே அவர்கள் அவர்கள் தொடர் வெற்றியில் பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சிஎஸ்கே மற்றும் டெல்லி கேபிடல்ஸ் அணிகளுடன் அவர்கள் மோதுவதற்குரிய வாய்ப்புகளோ அல்லது புள்ளிகளின் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் வருவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சி அணியினருக்கு இன்னும் மேலதிகமாக எந்தெந்த அணிகளுடன் போட்டிகள் காணப்படுகின்றது பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எஸ் ஆர் பஞ்சாப் கிங் ராஜஸ்தான் ராயல் ஆகிய மூன்று அணிகளுடனும் அதற்கு முன்பு டெல்லி கேபிடல்ஸ் அணியுடனும் அந்த போட்டி காணப்படுகிறது ஆகவே இந்த நான்கு அணிகளிலே மூன்று அணிகள் சற்று கீழ்நிலையில் காணப்படுகின்ற அணிகள் என்பதன் காரணமாக பலவீனமான அணியாக காணப்படும் காரணமாக ஆர்சி அணியினருக்கு இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு போட்டிகளின் புள்ளிகளின் தரவரிசை பட்டியலில் அவர்கள் ஒன்று அல்லது இரண்டு இடங்களுக்கு வருதுக்குரிய வாய்ப்புகள் கூட காணப்படுகிறது ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் நூறு வீதம் பிளேஆப் சீட்டுக்கு அனைத்து வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்னும் மேலதிகமாக காணப்படுவது நான்கு போட்டிகளிலே இரண்டு வெற்றிகள் அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய ஒரு பாரிய நெருக்கடிக்கு உட்பட்டிருக்கின்றார்கள் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள் தொடர் தோல்வியினை இந்த யுஏஇல சந்தித்ததன் காரணமாக தற்போது பத்து போட்டிகளில் வேறு நான்கு போட்டிகளில் வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இன்னும் மேலதிகமாக ஐந்து போட்டிகள் காணப்படுகின்றன நான்கு போட்டிகள் காணப்படுகின்றன இந்த நான்கு போட்டிகள் மூன்று போட்டிகளில் அவர்கள் தொடர் வெற்றியினை பெற வேண்டும் ஆனால் அவர்களுக்கும் மிக இலகுவான அணிகளுடனான போட்டிகளை காணப்படுகின்றன பஞ்சாப் கிங் அதே போன்று ராஜஸ்தான் டெல்லி ஆகிய அணிகளுடனான போட்டிகளாக எவ்வாறு அரசு அணியினருக்கு எந்த அணிகளுடன் போட்டிகள் காணப்படுகின்றோ அதே அணிகளுடனான போட்டிகளாக இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு காணப்படுகிறது என்னை பொறுத்தவரையில் மும்பை இந்தியன்ஸ் அணியினரும் இந்த பிளேப் சுட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன அதே தான் இந்த கே கேஆர் மற்றும் பஞ்சாப் கிங் ராஜஸ்தான் ராயல் ஆகிய அணிகளும் தற்பொழுது எட்டு எட்டு புள்ளிகளுடனே காணப்படுகிறார்கள் இந்த அணிகளுக்கும் அதிகமான வாய்ப்புகள் காணப்படுகிறது இதிலே ராஜஸ்தான் ராயல் அணியினருக்கு

ிய நான்கு அணிகளும் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாரிய போராட்டத்திலே காணப்படுகிறார்கள் இந்த நான்கு அணிகளிலிருந்து ஒரு அணிகள் மட்டுமே வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகளும் இந்த பிளேயப் சுட்டுக்கு செல்வதுக்குரிய வாய்ப்புகளும் காணப்படுகிறது என்னை பொறுத்தவரையில் இம்முறை ராஜஸ்தான் ராயல் அணியினர் ஆர் சிபி அதே போன்று சிஎஸ்கே டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய அணிகளை இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ஆண்டு சுற்றுப் போட்டிகளும் பிளேஆப் சீட்டுக்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது என்பது எனது கணிப்பாக காணப்படுறது உங்களுடைய கணிப்புகள் என்ன எந்தெந்த அணிகள் இம்முறை பிளேஅப் சுற்றுக்கு செல்வேக் வாய்ப்புகளை அதிகரித்து இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மட்டுமே வீடியோக்கு லைக் பண்ணுங்க கோன் பண்ணுங்க அறிவி